வெல்கம் ஆல் ஜவஹர். இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ. பொதுவாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்துட்ருக்கோம். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான சப்ஜெக்ட் பார்ப்போம், அதாவது ஐக்யூ, இன்டெலிஜென்ட் கோஷன், இக்யூ, எமோஷனல் கோஷன், எஸ்கியூ, சோஷியல் கோஷன், இதெல்லாம் தாண்டி அட்வர்சிட்டி கோஷன்ட் அப்படிங்கிறத ஒன்று புதுசாக சொல்கிறாங்க. இது என்ன அப்படிங்கிறதும் நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் கூட இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பற்றியும் கண்டிப்பாக பார்ப்போம். ஏன்னா இது வந்து வயதானவர்களாக இருந்தாலும் சரி, குழந்தை உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நமக்கும் பர்சனலாக இது பயன்படக்கூடியது. எவ்வளவு தெரிஞ்சானுங்க, எல்லாம் தெரிஞ்சிட்டோம்னு சொல்ல முடியாது. நிறைய விஷயங்களை நாளுக்கு நாள் கற்றுக்கிட்டால் தான் உலகம் ரொம்ப ஸ்மார்ட்டாகி வரும்போது அதுக்கு ஓரளவுக்காவது தேர்ச்சி பெற்றவர்களாக நம்ம இருக்க முடியும். ரைட், இப்போ சப்ஜெக்ட் போவோம். ஃபர்ஸ்ட், வாட் இஸ் திஸ் ஐக்யூ? ஐக்யூ அப்படின்றது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு நல்ல மேத்தமெட்டிக்கல் டேலண்ட் இருக்குது, நல்ல ஒரு ரோட் லேர்னிங், மெமரைஸ் பண்ணக்கூடிய ஒரு கற்பூர புத்தி, எதை எங்கே பார்த்தாலும் டக்குன்னு வந்து உன்னோட ஒன்று லிங்க் பண்ணி சொல்லக்கூடிய ஒரு புத்திசாலித்தனம், இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து இன்டெலிஜென்ட் கோஷன். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட இந்த இன்டெலிஜென்ட் கோஷன் இருக்கும். பல இடங்களில் பார்த்தோன்னா சொல்லுவாங்க, என் பையன் 1330 குரலில் ஏதாவது ஒரு வார்த்தை எடுத்து சொன்னால் கரெக்டாக அந்த குரலை ஒப்பிப்பான், அது எந்த அதிகாரம் சொல்லுவான், நம்பரை சொல்லுவான் அப்படிம்பாங்க. நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். நிறைய பேர் இது மாதிரி பண்ணி கின்னஸ் புக் ஆஃப் ரெக்கார்ட்னால போயிருக்காங்க. ஆனால் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஐக்யூ மட்டுமே போதுமா அப்படின்னா ஒரு காலத்தில் அது போகிறோம், ஏன்னா அது மட்டுமே இருந்தால் சமாளிக்க முடியும் இருந்தது. ஆனால் இன்றைக்கு வேர்ல்ட் இஸ் பிகமிங் ஸ்மார்ட்டர், லைஃப் இஸ் பிகமிங் ஸ்மார்ட்டர் ஆஸ் நெவர் பிஃபோர். அப்போ நம்ம இந்த ஐக்யூவோட சேர்ந்து அடுத்து டெவலப் பண்ண வேண்டியது மிக முக்கியமான ஒரு குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் எமோஷனல் கோஷன். வாட் இஸ் திஸ் எமோஷனல் கோஷன்? ஏதாவது ஒரு மேட்டர் சொல்கிறோம்னு வைங்க, அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஆ அப்படிம்பாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு எதையுமே வந்து ஒரு நிதானமான ஒரு போக்கோட, ஒரு ரெஸ்பான்சிபிளாகவும், ஒரு சிம்பத்தட்டிக், யார் இருந்தாலும் எது இருந்தாலும் ஒரு சிம்பத்தி, ஒரு எம்பத்தி, அடுத்தவங்க பார்க்குங்கிற ஒரு எம்பத்தி, ஒரு கம்பேஷன், ஒரு கருணை உள்ளத்தோடு பார்க்குறது, இதெல்லாம் சேர்ந்ததுன்னா எமோஷனல் கோஷன். தட் இஸ் நாட் பீங் எமோஷனே இல்லாமல் இருக்கிறது இல்லை, தேவையற்ற எமோஷனை காட்டாமல் எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எமோஷனை காட்டி ஒரு சக்சஸ்ஃபுல்லாக எல்லா இடத்தையும் கொண்டு போகிறது. ஒரு 10 பேர் நடுவில் திடீர்னு ஒருத்தர் கீழே விழுந்துட்டானா எல்லாரும் ஐயோ அப்பா அம்மா இப்படி அடிபட்டு போச்சு அப்படின்னு நினைச்சிருக்கும்போது அவர் மட்டும் என்ன பண்ணுவார், கத்தாமல் கதறாமல் அவரை போய் இமீடியட்டாக ஒரு இடத்துல போட்டு உட்கார வச்சு அவருக்கு தண்ணியை கொடுத்துட்டு இமீடியட்டாக வந்து ஒரு 108 ஃபோன் பண்ணி எந்த ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவார். அதுக்கப்புறமா தான் மற்றதெல்லாம் தேடுவார். இதுதான் வந்து ஒரு எமோஷனல் கோஷன், நம்ம எல்லாருக்குமே தெரியும். அடுத்து சோஷியல் கோஷன். ஒய் சோஷியல் கோஷன் பிகம்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்? இன்றைக்கி தான் எல்லாம் தனித்தனி தீவுகளாக பிரிஞ்சிருக்குமே அப்படின்னா அங்கே தான் மிக முக்கியமானது. ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு. நெட்வொர்க்கிங் இன் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸு, எவ்வளோ அக்வின்டன்சஸ் உங்ககிட்ட இருக்காங்க, யாரை நீங்கள் அப்ரோச் பண்ணால் உடனே உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏன்னா அப்படி ஒரு இமேஜை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா உங்கள் நெட்வொர்க்கிங் வில் ஹெல்ப். நெட்வொர்க்கிங்னா சும்மா நம்பரை மட்டும் வாங்கி வச்சா பத்தாது. நெட்வொர்க்கிங் ஷுட் பி ஃபாலோடு வித் த ப்ராப்பர் பப்ளிக் ரிலேஷன் டெக்னிக். வாட் இஸ் திஸ் பப்ளிக் ரிலேஷன்? எல்லாரோட இயல்பாக பொருந்தி பழகுகின்ற தன்மையும், ஒவ்வொரு இடத்துலையும் யாருக்காவது உதவி வேணும்னா நம்முடைய நேரத்தை அவளுக்காக செலவு பண்ணி பண்ணணும். ஒரு தடவை பார்த்துட்டு சந்தோஷமாக பேசிட்டு போகிறது, அடுத்த தடவை பார்த்துட்டா இதை விட நல்ல ஆள் நமக்கு கிடைச்சிருக்காரு, இவரை விட்டலாம் அப்படின்னு முகத்தை பார்க்காம அந்த பக்கம் திரும்பிட்டு போகிறது, தட் இஸ் நாட் கரெக்ட். நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நேற்று திடீர்னு நைட்டு வந்து ஒரு கால் வருது, ஒரு எமர்ஜென்சி, எனக்கு வந்து ஒரு ஹார்ட் சர்ஜரி, ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் வேணும் அப்படின்னு கேட்கும்போது என்னுடைய கான்டாக்ட்லேருந்து ஒரு டாக்டர் பேரை சொல்லி டாக்டர் ஹரிகிருஷ்ணன் பார்த்தசாரதிக்கு இமீடியட்டாக ஃபோன் பண்ணுங்கள், அவர் உங்களுக்கு ஃபோன்லேயே அட்வைஸ் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறேன், அதோட சேர்த்து என் பேரையும் சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். உடனடியாக பேசிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப தேங்க்ஸுங்க, இல்லைன்னா நாங்கள் பதறி போயிருப்போம் அப்படின்றாங்க. இதுதான் வந்து உங்களுடைய நெட்வொர்க் அண்ட் பப்ளிக் ரிலேஷன். இமீடியட்டாக நான் வந்து டாக்டர் தொந்தரவு பண்ணாமல் அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன், நீங்கள் ரைட் டைமில் யுவர் சேவ்ட் அ லைஃப் அப்படின்னு. சேவ் பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறது வேறு விஷயம், ஆனால் அதை நம்ம வந்து சுட்டி காட்டி அவங்களுக்கு நன்றி சொல்கிறதுங்கிறது மிக முக்கியமானது. ஸோ ஒரு ரிகார்ட்ஸ், ஒரு நன்றி சொல்கிற பாங்கு, ஒரு அவங்கள பற்றி வெளியில் சொல்லும்போது நல்லா சொல்கிறது, இதெல்லாம் மிக முக்கியமானது. சோஷியல் கோஷன்ட் அப்படிங்கிறது மிக முக்கியமானது. சரி, இதெல்லாம் அழகாக சொன்னீங்க, இதனுடைய நன்மைகள் என்ன, காம்பினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நிறைய இடங்களில் ஐக்யூ இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வெற்றி பெறுபவர்கள் போல் தெரிவாங்க. அது முக்கியம் இல்லை, யார் ஃபஸ்ட்டு வரா அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, கடைசியில் யார் ஃபஸ்ட்டில் வரா அப்படிங்கிறதா முக்கியம்னு ஒரு படத்தில் ஒரு ஹீரோ சொல்லுவார். அதை போல தான் இந்த ஐக்யூ இருக்கிறவங்க ஆரம்பத்தில் வெற்றி பெற்றால் கூட போக போக பார்த்தீங்கன்னா யார் ஈக்யூவும்
எஸ்கியூவும் அதாவது எமோஷனல் கோஷன்ட்டும் சோஷியல் கோஷன்ட்டும் நிறைய இருக்காங்களோ அவங்க தான் சிஇஓவாக வருவாங்க, அவங்க தான் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கம்பெனி நடத்திக்கிட்டு இருப்பாங்க, அவங்க தான் வந்து அவங்க கீழே இவங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு சூழல் வரும். மிக முக்கியமானது இன்றைக்கி வளர்ந்து வருகின்ற ஒரு சூழலில் இப்படித்தான் இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது உலகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இக்யூஓ எஸ்கியூஓ ரெட்டை குழந்தைகள் மாதிரி சேர்ந்துருக்கோம், அதனால் அதுவும் இதுவும் வந்து கிட்டத்தட்ட ஒன்றோட ஒன்று லிங்க் பண்ணி எளிதாக வளர்த்துக்க முடியும். நம்மகிட்ட ஐக்யூ இல்லை அப்படிங்கிறத பற்றி கவலைப்படாதீங்க, இந்த ரெண்டு தான் டெஃபினட்டாக டெவலப் பண்ணலாம். இது ஸ்கூல்லலாம் பண்ணுறாங்களா அப்படின்னா ஒரு ரொம்ப பெரிய கேள்விக்குறி. ஏன்னா நம்முடைய டெக்ஸ்ட் புக்கு மற்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐக்யூ ஓரியண்டடாக தான் இருக்கே தவிர வெரி வெரி ஹார்ட்லி தே ப்ரொவைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் டெவலப்பிங் ஒரு எஸ்கியூஓ ஒரு இக்யூஓ டெவலப் பண்ணுறதுக்கு அங்கே வழிவகைகள் இல்லை. அதனால தான் நான் இப்படி போயிட்டேன்னு சொல்லக்கூடாது. நாம் வந்து அதற்குரிய நம்முடைய ப்ரொஃபைல் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு என்சிசி அதுக்கப்புறம் சோஷியல் சர்வீஸு அதுக்கப்புறம் என்ஜிஓஸு இவங்களோடலாம் சேர்ந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சில வேலைகள் செய்யும்போது இதெல்லாம் நம்ம ஈஸியாக தக்க வச்சுக்க முடியும். ரைட், இப்போ மூணு சொல்லிட்டீங்க, நாலாவது என்ன அப்படின்னா அட்வர்சிட்டி கோஷன்ட். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களில் ஈடுபடுறோம், எல்லாத்துலேயுமே நம்மளால் வெற்றி பெற முடியாத சூழல் இருக்கும். நீட் எக்ஸாம் எழுதுகிறோம் அது ஃபெயில் ஆயிடுவோம், ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதுவோம் ஐஏஎஸ்ல அது வந்து ஃபெயில் ஆயிரும், ஃபெயில் இந்த சென்ஸ் கிளியர் பண்ண முடியாமல் போயிடும். இது போன்ற எத்தனையோ விஷயங்கள் நீங்கள் இன்னைக்கு போவீங்க, அன்னைக்கு வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு நினைப்பீங்க, ஆனால் அன்னைக்கு இன்டர்வியூ வந்து கேன்சல் ஆகிருக்கும். அதே மாதிரி நீங்கள் எதுக்கு போகிறீங்களோ அந்த நேரம் பார்த்து உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். இதெல்லாம் வரும்போது உடனே மைண்டு டிப்ரெஸ் ஆகுது, இது முடிஞ்சு போச்சுரா வாழ்க்கை அப்படின்னு நினைக்கிறது. இதை மாதிரியெல்லாம் வராமல் இதெல்லாம் வாழ்க்கையில் வரத்தான் செய்யும். ஒரு பாசிட்டிவாக இதுக்கு மேல் நாம் என்ன முயற்சி பண்ணமோ அது செய்வோம் அப்படிங்கிற மன உரத்தை மன திடத்தை ஏற்படுத்தி கொள்வது தான் வந்து அட்வர்சிட்டி கோஷன். இந்த நாலு கோஷன்ட்டை பற்றி சொல்லுங்கன்னு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அனுப்பிச்சிருந்தார், அதனால தான் இன்றைக்கி நான் இதை பற்றி உங்களோட டிஸ்கஸ் பண்ணேன். இன்றைக்கி உலகம் எப்படி மாறி வருது அப்படின்னு சொன்னால், நம்ம ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேப்பரில் படித்த ஒரு அமெரிக்க பெண்மணி மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் எப்படி கற்றுக் கொடுக்கறது எப்படி கற்றுக்கிறது அப்படிங்கிறத பற்றி அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க. எதில் கற்றுக் கொடுக்குறாங்க? இன்ஸ்டாகிராமில் கற்றுக் கொடுக்குறாங்க. இன்ஸ்டாகிராம்னு அவங்களுதா இல்லை, யூடியூப்பில் கற்றுக் கொடுக்குறாங்க என்ன அவங்க சொந்தமாக இல்லை, அதுக்கப்புறமா எஃபியில் கற்றுக் கொடுக்குறாங்க, ஃபேஸ்புக்கில். இப்போ அவங்க மாதத்துக்கு 1 கோடி ரூபாய் இதன் மூலமாக சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது வீட்டில் உட்காந்து வேற யாரோ கொடுத்துருக்கின்ற ஒரு மெக்கானிசத்தை பயன்படுத்தி இவங்க 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறாங்கன்னா அப்போ அவங்கக்கிட்ட ஐக்கியம் மட்டும் இல்லை, அது கூட அவங்களுக்கு நெட்ஒர்க்கிங் சோஷியல் நெட்ஒர்க் பண்ணக்கூடியது. அவங்க பேசினாலே அவங்க பழகிற விதத்தில் அதை பாடம் படிக்கணுங்கிற ஒரு ஆர்வம் வருது இல்லையா, அது ஒன்று. சமீபத்தில் என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மோட்டிவேஷன் டாக் கொடுக்க போயிருந்தேன். அப்போது டார்கெட் கொடுத்தாங்க, நீங்கள் வந்து 10 லட்சம் ரூபா பண்ணணும் இந்த 10 நாளில் அப்படின்னு ஒரு டார்கெட். நான் வந்து அந்த டார்கெட் முடிஞ்சோடனே மீட்டிங் கூப்பிட்டாங்க போயிருந்தேன். குட் நாட் பிலீவ் ஒரு லேடி வித் 3 சில்ட்ரன் இது வரைக்கும் வந்து கல்லூரி பக்கம் எட்டி பார்க்காதவங்க, சும்மா பேப்பரை வந்து அதிகமாக படிக்காதவங்க, பட் இயல்பாக நெட்ஒர்க் பண்ணக்கூடிய இயல்பாக பப்ளிக் ரிலேஷன் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட்டு அவங்ககிட்ட அமைஞ்சிருக்கு. அவங்க பேசினாலே நாலு பேர் போய் அருமையாக அவங்களோட சொல்கிறத கேட்குறாங்க. அப்படிப்பட்டவங்க என்ன பண்ணினாங்கன்னா ஷீ வாஸ் ஏபிள் டு டூ 30 லேக்ஸ். 30 லேக்ஸில் அப்ரண்ட்டாக அவங்களுக்கு 10 லேக்ஸ் பே பண்ணாங்க. இதெல்லாம் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி இன்றைக்கு உலகம் வந்து உங்களுடைய தனித்திறமைகளின் அடிப்படையில் தான் ஃப்யூச்சர் இயங்க போகிறது. நம்முடைய வெறும் படிப்பை வச்சுக்கிட்டோ மற்றதை வச்சுக்கிட்டோ மட்டுமே நம்ம பண்ண முடியாது. ஆக ப்ளீஸ் டோன்ட் வரி இஃப் யூ ஆர் நாட் ஹேவிங் இனஃப் ஐக்யூ. ஐக்யூ ஆட்டோமேட்டிக்காக வரும், பட் இது எல்லாத்தையும் நீங்கள் டெவலப் பண்ணுறது அட்வர்சிட்டி கோஷன்ட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு குழந்தைகள் கண்டிப்பாக டெவலப் பண்ணணும். தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருமே அது மற்றவங்களுக்கும் ஈக்யூவாக சொல்லிக் கொடுக்கணும். ஐக்யூவில் இந்த 3 முக்கியம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காகத்தான் இந்த வீடியோ போட்டேன். ப்ளீஸ் ஆல்சோ ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். இதை பற்றி ஒரு புரிதல் வேணும், குறிப்பாக இளைஞர்கள் பற்றியில். அட்வர்சிட்டி வந்தால் அது எண்ட் ஆஃப் லைஃப்னு நினைக்கக்கூடாது, இனிமேல் தொடர்ந்து நமக்கு இன்னும் வாய்ப்புகள் இருக்குது, விடமாட்டேன் அப்படிங்கிற உறுதியோடு அவங்க போகணும். அதுக்கு சோஷியல் கோஷன், நல்ல நெட்ஒர்க் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களை அட்வைஸ் பண்ணுவாங்க, பப்ளிக் ரிலேஷன் தான் அதுவே சரியாக போயிடும், சோஷியல் கோஷன் இருந்தால் பிரமாதமாக போயிடும். ஸோ இக்யூ எஸ்கியூ இதுவும் வளர்த்துப்போம், அதே சில அட்வர்சிட்டி எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு வளர்த்துப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டில் ஐ மீட் யூ இன் எட்டர் வீடியோ. திஸ் இஸ் யுவர் ஜபஹர் சைனிங் ஆஃப். பை பை, ஆல் தி பெஸ்ட்.